வெல்கம் டு சூர்யா சூப்பர் ஸ்ட்ராங் TMT. நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். கிபி 1300களில் சிற்றரசர்களாக வாழ்ந்த ஒரு இனம் குறும்பர் இனம். அவர்கள் கட்டிய கோட்டை இன்றைக்கும் பன்ருட்டியில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். செஞ்சி கோட்டையிலிருந்தும் அவர்கள் ஆட்சி நடந்ததாக சொல்லப்படுவது உண்டு. பாதுகாப்புக்காக அகழிகள், மதில் சுவர்கள் இவற்றையெல்லாம் செஞ்சி கோட்டையை சுற்றியவர்கள் கட்டினார்கள் என்றும் கூறுவார்கள். அப்படி ஆண்ட அந்த குறும்பர் இனம் இன்று எங்கே இருக்கிறது? அந்த மக்கள் எங்கே போனார்கள் என்று தேடுகிற போது, கிழக்கு தொடர்ச்சி மலையில் காடுகளில் தன்னந்தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் சிற்றரசர்களாக வாழ்ந்த இனம் என்று கேள்விப்பட்டோம். வரலாற்றின் அந்த நெடிய வழியில் மர்மங்களின் ஊடே ஒரு பயணம் பயணிக்கிறார் எழுத்தாளர் ராஜ நாராயணன். எழுத்தாளர் ராஜநாராயணன். நடந்தது என்ன விசித்திர வியாழனில் அமானுஷ்யங்களை தேடி உங்களுக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இந்தியா முழுவதும் உள்ள விசித்திர மனிதர்கள், வியக்கத்தக்க நிகழ்வுகள், புதைக்கப்பட்ட ரகசியங்களை உங்கள் முன் கொண்டு வருவதில் என்னால் முயன்ற அளவு முயற்சித்த வண்ணம் உள்ளேன். எனது பயணம் இன்னும் தொடரும். பன்ருட்டி கெடிலம் ஆற்றுப்பகுதி. ஒரு காலத்தில் குறும்பர் இன மக்கள் அரண்மனை கட்டி சிற்றரசர்களாக வாழ்ந்த இடம். அந்த இடத்திலிருந்துதான் எனது இந்த வரலாற்று பயணத்தை துவக்க வேண்டும். இந்த பன்ருட்டி பகுதியிலிருந்துதான் குறும்பர் இன மக்கள் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து பின்னர் மலைக்குகைகளில் வாழத் தொடங்கியதாக தெரிகிறது. வரலாற்றின் வினோதமான பாதைகளின் வழி இந்த பயணத்தை நான் துவக்கினேன். ஒரு பாட்டியிடம் குறும்பர்களின் அந்த அரண்மனைக்கு வழி கேட்டேன். ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் என்றார் அந்த பாட்டி. பரந்த செம்மண் வழி, ஆங்காங்கே சில புதர்கள் தென்படுகின்றன. நான் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த பாதைதான் கெடிலமாற்றின் வழித்தடம். கோடையின் காரணமாக நீர் வற்றி நீண்ட மணல் பாதையாக காட்சியளிக்கிறது இந்த பகுதி. கெடிலமாறு சேலம் மாவட்டத்தில் கிளம்பி கடலூர்ல முடிகிற இந்த ரிவர் இப்ப பன்ருட்டி கடந்து இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. இந்த ரிவர்ல நல்ல ஹாட் சம்மர் அப்படிங்கிறனால எங்க திரும்பினா ஒரே மணலா தான் இருக்கு. இதை தாண்டிதான், இந்த ரிவரை தாண்டிதான் அந்த குறும்பர்கள் வாழ்ந்த அந்த இடங்கள், அந்த தடயங்களை தேடி நான் போயிட்டு இருக்கிறேன். இந்த மணல் பாதையை தாண்டி வளர்ந்த புதர்களுக்கு இடையில் குறும்பர் இனம் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை தேடி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆற்றை ஒட்டி பரந்த செழிப்பான விவசாய நிலங்களை காண முடிந்தது. நெல்தான் அங்கு பிரதானமான பயிர். நீர்வளம் மிகுந்த அந்த பகுதி எங்கும் பசுமை போர்த்திய நெல் வயல்களை காண முடிந்தது. வயதான சில பெண்கள் நாற்று நட்டுக் கொண்டிருந்தனர். ஆங்காங்கே தென்படும் சிலரிடம் வழிகேட்டபடி என் பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. கிராமத்து மக்கள் சொன்ன குறிப்புகளின்படி பசும் புதர்களுக்கு இடையில் தென்படும் ஒற்றையடி பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தேன். கரும்பு தோட்டம், ஆள் உயரத்திற்கு வளர்ந்திருக்கின்றன கரும்புகள். அதன் நடுவே தென்படுகிறது ஒரு பாதை. பன்ருட்டி பகுதியின் முக்கியமான பயிரான முந்திரி தோட்டமும் வழியில் குறுக்கிட்டது. நிழல் படர்ந்த அந்த முந்திரி தோட்டங்களை ரசித்தவாறே என் பயணமும் தொடர்ந்தது. 1300 வருடங்கள் பழமை வாய்ந்த குறும்பர்கள் கட்டி வாழ்ந்த அந்த அரண்மனையின் மிச்சங்களை காண்பது எனது நோக்கம். ஒரு காலத்தில்
அரண்மனை மதில் சுவராக இருந்திருக்கக்கூடிய ஒரு செம்மண் திட்டை கடந்து நான் சென்றேன். ஓடுகள் சிலவற்றையும் கண்டெடுத்தேன். வழியில் பெரிய பலாமரங்கள், உயரத்தில் தொங்கும் பலாப்பழங்கள் என பலவற்றையும் பார்த்தவாறே என் தேடல் தொடர்ந்தது. பன்ருட்டி, இந்த பகுதியின் செழிப்பும் வனப்பும் சோழமண்டலத்தின் வளத்தை அழுத்தமாக உணர்த்துகிறது. சோழமண்டலம், எக்ஸாக்ட்லி நான் நிக்கிற இடம் அப்படிங்கிறது சோழமண்டலத்துடைய நடுப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். சோழமண்டலம் சொன்னோடனே தஞ்சாவூர், ராஜராஜ சோழன், சோழர்களுடைய பெரும் விவசாயமும் அந்த விவசாய நிலங்களும் அந்த பசுமையும் அந்த விவசாயிகள் முகம் தான் டக்குனு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஒரு ஹாட் சம்மரில் இந்த இடத்துல வந்து நின்று பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வு, சோழமண்டலத்துக்குள்ள நடுப்பகுதியில் நான் இருக்கேன் அப்படிங்கிற முழுமையான உணர்வு எனக்கு இப்போ கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, என்னை சுற்றி அந்த ஒரு 360 டிகிரியில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா எங்கே திரும்பியாலும் பச்சை பசுமையாக இருக்குது. ஒரு சம்மரில் இந்த குளுத்துற வெயிலின் நடுவில் இப்படி ஒரு விவசாய பூமியை நான் முதல் முதல்ல இந்த இடத்துல பார்க்குறேன். இந்த பகுதியின் பூர்வ குடிகளான குறும்பர்கள் இங்கு குறுநில மன்னர்களாக வாழ்ந்து வந்தனர். இந்த நிலப்பகுதியின் வளங்களும் அவர்களது ஆளுகைக்கு கீழ்தான் இருந்திருக்க வேண்டும். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓகோன் வாழ்ந்த அந்த குறும்பர்கள் இனம் அப்படிங்கிறது இன்னைக்கு வாழ்ந்த இடம் இன்னைக்கு வந்து செங்கல்களாகவும் புதுமக்கள் தாளிகளாகவும் ஓட்டு துண்டுகளாகவும் தான் இந்த இடத்துல என்னால் பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குறும்பர்கள் இனம் அப்படிங்கிறது அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு டீமாக இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது போர், யுத்தம், தந்திரம், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அந்த குணக்குழுக்கள் வந்து காட்டுக்குள்ளே வாழ்ந்த அந்த இனக்குழுக்கள் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தது. இது மேலே அப்போ வாழ்ந்திருந்த சோழ அரசர்கள் மேலே, சோழ அரசர்கள் இந்த இனக்குழுக்கள் மேலே ஒரு கண் வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த இனக்குழுக்களை இங்கேருந்து வந்து தனக்கு கப்பம் கட்ட சொல்லி இவங்க எல்லாம் கேட்கும்போது இங்கேருந்து எதிர்த்து போராடினது இந்த இனக்குழு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு முடிவு பண்ணாங்க, இந்த இடத்துல இந்த இனக்குழுக்கள் இருந்தால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் சேர்ந்து இந்த இடத்துல அடித்து விரட்டி இந்த இடத்துல பெரிய யுத்தம் நடந்துட்டு இருந்தபோது இந்த இனக்குழுக்கள், குறும்பர்கள் இனக்குழுக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, இனிமேல் இந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஆபத்து, இந்த கோட்டை குத்தலங்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து போய் நம்ம போக வேண்டிய இடம், பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனது செஞ்சிக்கோட்டை. பன்ருட்டியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் செஞ்சிக்கோட்டையை அடைவதுதான் எனது இந்த வரலாற்று பயணத்தின் அடுத்த இலக்கு. செஞ்சி மலைக்கோட்டைகளின் நகரம், தென்னிந்தியாவின் திறவுகோல், அதாவது திராய் என அழைக்கப்படுகிறது. உலகத்தின் திராய் வெனிஸ், இந்தியாவின் திராய் பாம்பே, அதே மாதிரி தென்னிந்தியாவுடைய திராய் அப்படிங்கிறது செஞ்சிக்கோட்டை. பன்ருட்டிக்கு பக்கத்தில் குறு இனத்தவர்களாக வாழ்ந்துட்டு இருந்த குறும்பர்கள் இனத்தைச் சேர்ந்தவங்க சோழ மன்னர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு அவங்க பாதுகாப்புக்காக தஞ்சம் புகுந்த இடம் அப்படிங்கிறது செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டைக்கு அவங்க நுழைஞ்ச உடனே அவங்களை எதிர்கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது இடையர்குல அரசர்கள். அவங்கள இடையர்குல அரசர்களை வீழ்த்திட்டு விரட்டி அடிச்சுட்டு அவங்க இங்கே உள்ள புகுந்த உடனே செஞ்ச முதல் காரியம் இந்த செஞ்சிக்கோட்டையை சுற்றி பெரிய பெரிய அகழிகளையும் பெரிய பெரிய மதிர்ச்சுவர்களையும் எழுப்பினது தான். ஆனால் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கேருந்து இங்கே விரட்டி அடிக்கப்பட்டு இங்கே வந்த அந்த குறும்பர்கள் இனத்துக்கும் இப்போவும் என்ன சம்மந்தம் இருக்குது? ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதுக்கு முக்கியமான தடயங்கள் இருக்குது, அதை தொடர்ந்து பார்க்கலாம். கருங்கல் குவியல்களாய் மலை, மேலே பிரம்மாண்டமான கற்கோட்டை, கற்படிகளில் ஏறி சென்றால் கோட்டையை அடையலாம். செஞ்சியில் சுற்றிலும் 3 சாம்பல் மலைகள், அதில் 3 கோட்டைகள் காணப்படுகின்றன. இந்த 3 முதலாவதாக கட்டப்பட்ட கோட்டை இன்று ராணிமகால் என அழைக்கப்படும் இந்த கோட்டைதான். 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் இடையர்கள் எனும் மக்கள் இந்த கோட்டையில் வாழ்ந்து வந்தனர். பன்ருட்டியிலிருந்து இடம்பெயர்ந்த குறும்பர்கள் இந்த செஞ்சிக்கோட்டையில் இருந்த இடையர்களோடு யுத்தம் புரிந்து இந்த செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றியதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறும்பர்களை தேடி சோழ பேரரசின் தாக்குதல்கள் இந்த செஞ்சி வரையும் நீடித்தது. பெரும் கோட்டை சுவர்களை எழுப்பி தங்களை காத்து கொண்டனர் குறும்பர்கள். இந்த கோட்டையிருக்கும் மலையும் அதன் பாறை இடுக்குகளும் மிகவும் ஆபத்தானவை. படிகள் இல்லாத அந்த காலங்களில் இந்த கோட்டையை எதிரிகள் யாரும் சுலபத்தில் அடைந்துவிட முடியாது. பின்னர் அமைக்கப்பட்ட இந்த படிகளில் கூட ஆங்காங்கே சில மண்டபங்களை காண முடிகிறது. அவை ஒவ்வொன்றுமே சோதனை சாவடிகள். செஞ்சிக்கோட்டையோட 2வது செக் போஸ்ட்னு சொல்லலாம். அதாவது
சாதாரணமான ஆட்களும் சரி, மற்ற எவ்வளவு பெரிய ஆட்களும் சரி, அரசாங்க விஷயங்கள் தொடர்பான மனிதர்கள் யார் சந்திக்க நேர்ந்தாலும் சரி, முதல் செக் போஸ்ட், அடுத்து இந்த ரெண்டாவது செக் போஸ்ட் வந்து கடுமையான சோதனைகளுக்கு உட்பட்டு தான் இந்த செஞ்சிக்கோட்டைக்குள்ள போக முடியும். அந்த அளவுக்கு குறும்பர்கள் இனத்தவர்கள் கடுமையான கெடுபடிகளோட, ஒரு கடுமையான பாதுகாப்பு சட்டங்களோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும், ஒரு சிறிய இடைவெளி என்ன குற்றமும் பின்னணியும் தொடர்கிறது.